வணக்கம். அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர். தமிழக சட்டசபையில் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்கிற தீர்மானம், அதுக்கு என்ன இப்போ இவ்வளோ அவசரம்? இந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது, ராமர் பாலம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டம் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல நிறைவேற்ற முயற்சித்தார்கள். அது டிஆர் பாலு அவர்களுடைய கப்பல் கம்பெனிக்கு, திமுகவுக்கு ஊழல் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கடலுக்குள்ள மண் அள்ளி இன்னொரு இடத்துல கொட்டுறது, எவ்வளோ அள்ளுனா, எங்கே கொட்டுனா, என்ன செலவு, இது ஒரு மிகப்பெரிய ஊழல். அந்த சேது சமுத்திர திட்டம் என்பது ராமர் பாலத்தை உடைத்து பாதை ஏற்படுத்துகிறார்கள். ராமர் பாலத்தை பாதுகாப்பதற்காகவே ராமபிரான் காலத்திலே சேது வம்சத்தை தோற்றுவித்தார்கள். சேது காரர்கள், சேதுபதி மன்னர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ராமாயணம் பொய், ராமர் மூட நம்பிக்கை, ராமர் இல்லை, இது மாதிரியான செய்திகள் நேற்றைய சட்டசபையிலே கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், சிறுத்தை அமைப்பை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் நம்புகின்ற ராமரை இவர்கள் இல்லை என்றும் மூடநம்பிக்கை என்றும் பேசுவது, அது அவை குறிப்பிலே பதிவாவது எந்த வகையில் நியாயம்? அதை எதிர்த்து உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஜெயராமன் ஆகியோர் அந்த அவை குறிப்பிலே இருந்து அந்த வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சபாநாயகரிடத்திலே வேண்டுகோள் வைக்கின்றார்கள், முதலமைச்சரிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஆனால் அவை குறிப்பிலே இருந்து இவர்கள் பேசியது நீக்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன், ஜெயராமன் பேசினது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் மாலி, அதே போல பலரும் பேசிய கருத்துக்கள் நீக்கப்படவில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ராமாயணம் நிகழ்ந்த பூமியில் சேது பந்தனம் நிடந்த இந்த இடத்துல வந்து நீ தமிழ்நாடு சட்டசபையில் வந்து ராமர் இல்லைன்னு நீ பேசுகிறையே, அதை பதிவு பண்ணுறையே, இது கோடிக்கணக்கான மக்களின் உள்ளத்தை புண்படுத்துவது. உடனடியாக சபாநாயகர் அந்த பதிவை நீக்க வேண்டும். இந்த சேது சமுத்திர திட்டம் பாலத்தை உடைச்சி நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எந்த விதமான அவசியம் இல்லை. பாரதியார் பாடுகிறார், சிங்கள தீவினர்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி, அதாவது ராமர் பாலத்தை காத்து உடைப்பில்லை, சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போங்கிறாரு பாரதியார். சேது சமுத்திர திட்டம் அது வர்த்தக ரீதியாக ஏற்கனவே ஒரு தோல்வியடைந்த திட்டம். இந்த சேது சமுத்திர திட்டம் மூலமாக அங்கே இயற்கைக்கு எதிராக இவர்கள் ஒரு திட்டத்தை நடத்தினால் மன்னாருக்கும் நம்ம தமிழகத்துக்கும் நடுவில் அந்த இயற்கையான நீரோட்டம் இருக்கு, அங்கே மண் மேடுகள் இருக்குது, சேது சமுத்திரத்தினுடைய அந்த சேது பாலத்தினுடைய எச்சங்கள் இருக்குது, இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது, மேலிருந்து படம் எடுத்திருக்கிறான். எத்தனை யோசனை நீளம், எத்தனை யோசனை அகலம், அந்த காலத்து இன்ஜினியரிங் மார்வலஸ் இன்ஜினியரிங் அது, உலக மக்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், இவன் அதை போய் செதைக்கிறேங்கிறாங்களே, எந்த வகையில் நியாயம்? இது ஒரு வகையிலும் நியாயம் அல்ல. திமுக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, இப்போ சீனாக்காரன், கம்யூனிஸ்ட்காரன், கிறிஸ்தவ மிஷினரிகள், இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளுடைய தூண்டுதலின் பேரில் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பயன்படுத்தி அதை உடைக்க முயற்சிக்கிறார்கள். இதை இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கும், நாடு முழுக்க புரட்சி வெடிக்கும். சேது சமுத்திரத்தை, சேது பாலத்தை நலன் கட்டிய அந்த நம்முடைய அந்த ராமர் பாலத்தை பாதுகாக்க நாங்கள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். இது சம்பந்தமான போராட்ட நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசிப்பதற்காக இன்றைக்கு கடலூரிலே மதியம் 3 மணிக்கு இந்து மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடுகிறார்கள். இப்போ அந்த இடத்துல வந்து பாலத்துக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம நீங்க நடைமுறைப்படுத்தினா ஏற்றுக்கிறோம் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சுக்காரு, இந்த கருத்து ஆதரவு தெரிவிக்கிறார். நயினார் நாகேந்திரனுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து அவருடைய கருத்து. எங்களை பொறுத்தவரை ராமர் பாலம் புனிதமானது, ராமர் பாலத்தை சர்வதேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும், யுனெஸ்கோ
அதை வந்து ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சமீபத்தில் அமைச்சரோட ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, அது வந்து மணல் படுகை தான், அது வந்து ராமர் பாலம் கிடையாதுன்னு மத்திய அமைச்சர் தான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய உரிமை எவருக்கும் கிடையாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அங்க இருக்கிற பாலம் கட்டுறதுனால செயல் சமுத்திரத்திட்ட நடைமுறைப்படுத்துறதுனால பெருமளவில் வருவாய் வரும் மத்திய அரசுக்கு தான். போய் பெருமளவில் திமுக ஊழல் செய்யும். டிஆர் பாலு பெரிய கம்பெனி, கப்பல் கம்பெனி, ஏராளமான கப்பல் வச்சிருக்கிறார் டிஆர் பாலு, எல்லாம் திமுகவுடைய பினாமி கம்பெனி. அவர் வந்து அங்க மண் அள்ளுறது கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. அவர் அங்க போய் கடலுக்குள்ள மண் எடுத்து இன்னொரு இடத்துல கொட்டுறாங்களாம், மறுபடியும் மண் வந்து சேரும், மறுபடியும் வாரி கொட்டுவாங்களாம். ஏற்கனவே இதெல்லாம் ஃபெயிலியரான திட்டம். சேது சமுத்திர திட்டம்ங்கிறது சேது பாலத்தை மேம்படுத்துங்க, அதை ஒரு சுற்றுலா மையமாக்குங்க. அங்க சேது அந்த பாலம், ராமர் பாலம், இந்த உலகத்தின் மிக பழமையான பாலம், அங்க வந்து வழிபாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதை போய் உடைக்கிறேன்னு அதை விட அதுல நல்ல வருவாய் வரும். சமீபத்தில் ஆளுநர் அவர்களுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வந்து முதலீடு போராட்டம் நடத்துறாங்க. ஆளுநருடைய உயிருக்கும் உடமைக்கும் ராஜ்பவனுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், எஸ்டிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன. சட்டசபைக்குள்ளேயே நினைத்திருந்தால் ஆளுநரை நான் தாக்கியிருக்க முடியும்னே ஆர் எஸ் பாரதி உள்ளூர் ரவுடி பேசுறார். ஆர் எஸ் பாரதி திமுக பொறுப்பாளர், கையில கிடைச்சதை கொண்டு அடிப்போம் தான். அவர் சட்டசபைக்குள்ளேயே பொன்முடி ஒரு மாதிரியா சைகை பண்றாரு, சபாநாயகர் தூண்டி விடுறாரு, கண்ணை காட்டுறாரு. இந்த திமுக அரசாங்கத்தை சட்டசபையிலே ஆளுநர் உரையின் போது அவர்கள் நடத்திய கலவரத்திற்கு, கூச்சல் குழப்பத்திற்கு அரசியல் சாசன பிரிவு 365 அதை பயன்படுத்தி இந்த சட்டசபையை முடக்கி வைக்கும். ஆளுநருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. 356 அதை பயன்படுத்தி இந்த தமிழகத்திலே ஆளுநர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, ஆளுநருடைய உடைமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே, ஆளுநரை குறித்து அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே, ராஜ்பவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்னைக்கு வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ராணுவத்தை வைத்து சுட்டு தள்ள வேண்டும். ஏற்கனவே ஆளுநர் நம்முடைய தர்மை ஆதீனத்திற்கு செல்கிற பொழுது போகிற வழியிலே அவர் மீது கொடிகளை வீசி, பாட்டில்கள் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். போலீஸ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அப்புறப்படுத்தி இருக்கலாம். வேணுமே போற வழியில இந்த தமிழ்நாடு போலீஸ் ஜால்ரா, விடுதலை சிறுத்தைகளுடைய ஏவல் துறை, இந்த காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுடைய ஏவல் துறை தான் இந்த காவல்துறை. ஸ்டாலினை பயன்படுத்தி திருமாவளவனும் எஸ்டிபிஐ அமைப்பும், ஸ்டாலினை பயன்படுத்தி திமுக ஆட்சியை பயன்படுத்தி கவர்னர் மீது ஒரு தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறார்கள். எப்படி இந்திரா காந்தி வந்தபோது திமுககாரர் தாக்குனானோ அதுபோல கவர்னரை தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ராணுவத்தை வைத்து இதை முறியடிக்க வேண்டும். ஆளுநரை திரும்ப பெற சொல்லி திமுக காரன் அப்படிதான் மனு கொடுப்பான். ஏன் ஆளுநர்கிட்ட போய் இப்ப இவங்க வந்து கடிதம் கொடுத்தாங்க உதயநிதி அமைச்சராக்குங்க, அப்ப ஆளுநர் வேண்டாம் சொல்ல வேண்டியதான். அதெல்லாம் இவங்களுக்கு வேணும்னா ஆளுநர் வேணும், வேண்டாம்னா ஆளுநர் வேண்டாம். உதயநிதி அமைச்சராக்கிறதுக்கு ஆளுநர் வேணும் இல்லையப்பா. திமுகவுடைய இரட்டை வேடம் நாடக அரசியல். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க துணிவு, அப்புறம் இன்னொன்று வாரிஸ், பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தார் கருணாநிதி. அப்போ அதிமுக காரன் பூரா சொன்னான் கொள்ளையோ கொள்ளைன்னா, மூக்காமுத்து வச்சு பிள்ளையோ பிள்ளை கொள்ளையோ கொள்ளை. இப்போ ரெட் ஜெயின் நிறுவனத்தை வச்சு ரெண்டு படத்தையும் இவனே வாங்கி வச்சு கொள்ளையோ கொள்ளை. 200 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறான். ஏங்க டாடா பிர்லா அம்பானி அதானி முதல் போடு தொழில் பண்ணால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்திட்டு இருக்கான் பாருங்க. ரெட்ஜெயின் நிறுவனம் மூலமாக கொள்ளையோ கொள்ளை. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ நிறுவனங்கள், என்ஜிஓக்கள் பல இடங்களில் இந்த ரெண்டு பட டிக்கெட்டையும் வாங்கி வச்சு முதல் நாள் சிறப்பு காட்சி என்கிற பெயரில் அதில் அவங்க ஏராளமாக வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த அஜித் ரசிகர், இந்த விஜய் ரசிகர், ஜோசப் விஜய் ரசிகர்லாம் உசாராக இருக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி திரைப்படங்களை எல்லாம் பொங்கல் நேரத்தில், தீபாவளி நேரத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த அஜித் ஜோசப் விஜய் படமெல்லாம் ஏப்பா கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணுங்க, ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. எதுக்கியா எங்க பண்டிகையில ரிலீஸ் பண்ற? எங்க மக்களை எல்லாம் பொங்கல் கொண்டாட விடாம, எங்க மக்களை எல்லாம் தீபாவளி கொண்டாட விடாம தியேட்டருக்கு அனுப்பிச்சுட்டு
நீ உங்க பண்டிகையை மட்டும் நல்லா கொண்டாடிக்கிறியா? அதனால இந்த பட விநியோகஸ்தர் பட தயாரிப்பாளர்லாம் இனிமேல் இந்த பொங்கல் படம் என்ன இந்த தீபாவளி படம் எதுக்குப்பா? தீபாவளிக்கு சினிமா சாராயம், சாராய விற்பனை இலக்கு வச்சு, பொங்கலுக்கு சினிமா சாராயம் இலக்கு வச்சு எனக்கு அநியாயமாக இருக்குது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ் தமிழக இளைஞர்களை, இந்து இளைஞர்களை, இந்து தமிழர்களை எத்தனை அடிதடி, எத்தனை கலவரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒருத்தன் செத்தே போயிட்டாயா? இந்த ரசிகர் மன்ற மனோபாவத்தில் இருந்து மாற வேண்டும். இந்து மக்கள் கட்சி இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும். திருமாவளவன் கூட சமீபத்தில் திரைத்துறை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு குழு கையிலேயே போய்கிட்டு இருக்கு, இது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு திருமாவளவன் கருத்து இருக்காரு. சமீபத்தில் சமீபகாலமாக ஒரு கருத்து எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கிறதா? அதாவது திருமாவளவனுடைய ஸ்ட்ராட்டஜி தோழமை சுட்டுதல். ஏங்க, அந்த வேங்கை வாசல் கிராமத்தில் தண்ணியில் மலம் கறந்துருக்கிறான். இதே ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்திருந்தா திருமாவளவன் சும்மா இருந்திருப்பாரா? பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், தீண்டாமை இழிவுகள். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க அநியாயம், அக்கிரம பட்டியலின மக்களுக்கு எதிராக. அதை பற்றி வாய் திறக்காத இந்த திருமா திமுக கிட்ட காசு வாங்கினதுக்காக, திமுக கிட்ட மிரட்டி கூட்டணியில் இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு வாங்கினுங்கிறதுக்காக திடீர்னு ரெஜைன் கம்பெனி குறித்து அவர் மறைமுகமாக அதைத்தான் சொல்கிறார். சினிமா வந்து ஒரு கையில் போயிருச்சான். இதெல்லாம் திமுக திருமாவளவனுடைய ரெட்டை வேடம்.